வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபஹீம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எதுக்காகனா மூணு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் சைடு எப்படி ரியாக்ஷன் ஆயிருக்கு, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் டெலிகிராம் குரூப்பில். செகண்ட் வந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு என்ன நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். மூணாவது என்னென்னா நாளைக்கு வந்து எப்படி ரியாக்ஷன் ஆகும் மார்க்கெட்டு, சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா, சரிங்களா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்சு உள்ளே இருந்தது. இது வந்து 5 மினிட் சார்ட்டு, இதில் வந்து ரெண்டு சின்னாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது ரெட்டும் ரெட்டு, இந்த கிரீன் ட்ரெண்ட் லைனும் பிளாக் ட்ரெண்ட் லைனும், இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் வந்து இங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு, ஏன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து சைட்வேஸாக இருக்கும். பிரேக் அவுட் கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட், நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று பிரேக் அவுட்டு இல்லை பிரேக் டவுன்னு, சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்து இங்கே மேலே சஸ்டெயின் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம வந்து ஒரு லாங் சைடில் நம்ம வந்து ட்ரேட் ஒன்று எடுத்துக்கலாம். லாங் சைடில் நீங்கள் வந்து இதர் யூ கேன் பை எஸ்சி, இல்லைன்னா நீங்கள் வந்து புட்டு வந்து சேல் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு 40,526, செகண்ட் வந்து 40,706. இது வந்து ரெண்டு டார்கெட் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட் சார்ட்டு, ஓகேங்களா? சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகல, அப்போனா கீழே போகுதுன்னா இந்த பிளாக் ட்ரெண்ட் தெரியுமா, பிரேக் அவுட் பிரேக் டவுன் கொடுத்து சஸ்டெயின் பண்ணி கீழே போச்சுருந்துச்சுங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 40,026. அது வந்து பிரேக் டவுன் தருதுன்னா 39,902 செகண்ட் டார்கெட்டு. மூணாவது வந்து 39,751, சரிங்களா? மூணு டார்கெட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரே ஒரு லாட்லேயே ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அதிக ப்ராஃபிட் வந்து எடுக்க பாருங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் கம்மியான லாஸ் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிருங்க. அப்படியே ஆப்போசிட் போச்சுன்னு என்ன ஒன்றா பெரிய பெரிய லாஸில் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து பெரிய பெரிய லாட்டில் ஒர்க் பண்ணுங்களா, 5 லாட்டில், 10 லாட்டில், 3 லாட் ஒர்க் பண்ணிங்கன்னா. ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரிஃபர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார் கேபிட்டல். உங்களோட மணியை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுறது, சரிங்களா? நிஃப்டியை பார்த்துடலாமா? நிஃப்டியை வந்து பார்க்குறதுக்கு பிஃபோராக வந்து நான் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் என்ன போட்டிருக்கேன் இன்றைக்கி சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள், 9:14 இன்றைக்கி டுடே டேட்டு. நான் ரெண்டு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி, நிஃப்டி 50க்கு வந்து எப்படி மேலே போவோம் மேலே டவுன் போவோம்னு சொல்லி. இது எல்லாம் 5 மினிட் சார்ட் தான். மார்க்கெட் வந்து நான் பிஃபோராக நான் வந்து கொடுத்துருவேன் லெவல்ஸ் உங்களுக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருக்கா மார்க்கெட்டு, நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இது பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே வந்து ரெண்டு சைடில் வந்து இது வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். நான் லைவ் வந்திருக்கேன், நானும் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஐ ஹவ் டேக்கன் மை என்ட்ரி 37,450 காலை நான் செலுத்தி இருந்தேன். வேறு ரெண்டு லாட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியில், சரிங்களா? நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ இருக்கும். நான் 1:2 ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன். நான் இருந்தால் கூட வந்து நான் என்னோடய ப்ராஃபிட் நான் வந்து புக் பண்ணல. எதுக்காகனா இன்றைக்கி வந்து டவுன் ஸ்டேட் மூமெண்டம் அதிகமாக இருந்தது. எதுக்காக டவுன் ஸ்டேட் மூமெண்ட் அதிகமாக இருந்தால், அதான் நீ ஒரு ஸ்டாக் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது. அது அதுதான், அதனால தான் வந்து நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் வீக்காகவே இருந்தது, சரிங்களா? இப்போ பாருங்கள், 1:3 ஆல்மோஸ்ட்டு 3,100 ரூபா நான் வந்து ட்ரையல் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீமே லெவல்ஸ் நான் 9:00 நான் போட்டுருந்து பாருங்கள். லைவ் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் லைவ் அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரி தான் கொடுத்துருங்க பாருங்கள், நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. 75% வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க. ஒரு 2-3 பேர் தான் லாஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் பாருங்கள், விச் இஸ் மோர் தென் 1:4.5 ரிஸ்க்கு பாருங்கள். 750 ரூபா ரிஸ்க் இருந்தோம் லிஸ்ட்டு. 750 ரூபா ரிஸ்க் எடுத்துட்டு நான் 3,100 ரூபாய் எடுத்துருந்தேன். ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அது ரெண்டு லாட்டில். இப்போ நான் 10 லாட்டில் ஒர்க் பண்ணால் எனக்கு எவ்வளோ இருக்கும், 31,000 ரூபாய் இருக்கும். இதே நான் வந்து 100 லாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் 3,10,000 ரூபாய் என்னோட ஆயிருக்கும், சரிங்களா? நான் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறேன். மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் ட்ரேட் எடுக்கிறேன். இந்த வீடியோ நான் லைவ் வந்திருக்கேன். இந்த ரெண்டு சேனல் கொண்டு வேறு தெரிஞ்ச விஷயம் தான், தமிழில் இருக்கும் ஹிந்தி இருக்கும், ஹிந்தியில் லைவ் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி டார்கெட் ஆல் ஹிட், நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ஹிட் ஆகிருவாங்க டார்கெட், இல்லை? தமிழில் லைவ் வந்திருக்கேன். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம நிறைய வீடியோ லைன் வீடியோ உங்களாக வரும், இல்லை? இப்போது நம்ம வந்து நிஃப்டியில் பார்த்துடலாம். நிஃப்டி 50 வந்து பாருங்கள், அதே மொமெண்டம் தான். இது வந்து ரெண்டுமே நோ ட்ரேடிங் ஜோனு. இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெயின் பண்ணி மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துடலாம்.
17380 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் வந்து 17437 வந்து செகண்ட் டார்கெட்டு, தேர்டு வந்து 17470 ஸ்டார்ட் டார்கெட். ஓகேங்களா, இது வந்து எல்லாமே அப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் டவுன் சைட் வந்து இந்த லோ இந்த டென் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துனா எம் பேட்டர்ன் ஆயிரும். இஸ் எம் பேட்டர்ன், பியூர் எம் பேட்டர்ன், என்ன வேணா கீழே தான் போகும் மார்க்கெட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 17282 286, செகண்ட் வந்து 17255, தேர்டு வந்து 17229. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு லாட்டில் ஒர்க் பண்ணி அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் நான் கற்று தர ஒரு மெயின் கான்செப்ட். இப்போது என்னோடய ட்ரேடிங் ஆர்டர் புக்கில் போய் பார்த்துடலாம், பாருங்கள் 3,100 வந்து ப்ராஃபிட் நான் எடுத்திருக்கேன். நான் யூடியூப் அந்த லைவ் டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி ஆர்டர் புக்கை போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபேக் ஃபேக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், 9:31 நான் என்ட்ரி எடுத்திருக்கேன், 75 நான் சேல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஆர்டர் புக் பண்ணியிருக்கேன், 44 நான் புக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கால்குலேட் பண்ணியிருப்பேன், நான் வேணால் ரீஃபேஸ் பண்ணி பார்த்துட்றேன் உங்களுக்கு. சரிங்களா, சரிங்களா, ஆர்டர் புக்கில் போய் பார்த்துடலாமா ரீஃப்ரெஷும். சரிங்களா, ஒன்றுமே ஃபேக் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய சேனல் பேரில் தான் இருக்கும், முகமது ஃபைமின் பேர். சரிங்களா, டீட்டெயிலாக கிளியராக இருக்கும். ஓகே, இப்போது நான் சொன்ன டைமிங்கில் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கா. நீங்கள் என்ன பண்ணணும்னா போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கா, நான் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரேடர் லெவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேடராக ஆக முடியும். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் வீடியோவில். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், புதுசாக நீங்கள் பெல் ஐட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய லேர்னிங் வீடியோ நான் தருவேன், இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் மார்னிங் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஹிண்ட் தருவேன், பிஃபோர் ஓப்பனிங் மார்க்கெட் பிஃபோராகவே இந்த மாதிரி ஹிண்ட் தருவேன். அந்த மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ஷன் ஆக போகுது, எது வில் கோ அப் சைட் ஆர் டவுன் சைட் ஆர் எல் சைட் வில் பி த சைட் சைட்வேஸ். சரிங்களா, எனக்கு டெய்லி தருவேன், டெய்லி தருவேன். பாருங்கள் நீங்கள் ஏற்ற மாதிரியே வந்து சைட்வேஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், 100% நோட் போட்டுருக்காங்களா. இப்போ பாருங்கள், நீங்கள் மார்க்கெட் பாருங்கள், சைடு வேஸ்ட்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, வீடியோ சின்ன வீடியோ இருக்குது, கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வேஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.